Kanna, listen here. Multiple choice question. If one can finish a work in n days, ஒரு ஒர்க்க n டேஸ்ல முடிக்கிறாங்க. Then part of work finished in one day is என்னன்னு கேக்குறாங்க. 1 minus n, n minus 1, 1 by n, n. அப்ப என்னன்னா ஒரு ஒர்க்க எவ்வளவு நாள்ல செய்யலாம்? n டேஸ். அது எத்தனை நாளா இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? ஒரு ஒர்க் அவங்க n டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்ப n டேஸ்ல ஒரு ஒர்க்க முடிக்கும் போது ஒரு நாளையில எவ்வளவு ஒர்க்னா, புரியுதுங்களா? அப்ப என்ன, அது ஒன் nth. என்னன்னு வரணும், n டேஸ்ல ஒரு பார்ட் தான் ஒரு நாள்ல முடிக்க முடியும், புரியுதுங்களா? ஒரு ஒர்க்கை எத்தனை டேஸ்ல செய்ய சொல்லியிருக்காங்க? n டேஸ்ல. இடி கண்ண, சப்போஸ் 10 நாள் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு நாள்னா என்ன அர்த்தம்? 1/10 அர்த்தம், புரியுதுங்களா? 1/10 அர்த்தம். இப்ப ஒரு வேலைய 10 டேஸ்ல செய்யறாங்க, அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு வேலை செய்வாங்க? 1/10, பத்துக்கு ஒரு பங்கு அன்னைக்கு செய்வாங்க. அதே மாதிரிதான் n டைம்ஸ்க்கு 1 டைம் அவங்க செய்வாங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா? n டேஸ் எடுத்தா இல்ல 1/n. சோ எது கரெக்ட் ஆன்சர் நமக்கு இதுல? இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரியுது அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? அடுத்தது அடிக்கண்ண, நெக்ஸ்ட். இஃப் x அண்ட் y ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? இஃப் x அண்ட் y ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? நம்ம புக்ல இது படிச்சிருக்கிறோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். என்னது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்? இது என்ன? இது ரெண்டும் கிடையாது. x பிளஸ் y கான்ஸ்டன்ட் கிடையாது, x மைனஸ் y கான்ஸ்டன்ட்டும் கிடையாது. எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட்ன்றது என்னது? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ன்றது என்னது? இன்வர்ஸ். இதுதான் என்னது? டைரக்ட், இல்லையா? இது நம்ம புக்ல படிச்சிருக்கிறோம், புரியுதுங்களா? எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்றது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ன்றது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். சோ எது கரெக்ட் ஆன்சர் இதுல? இதுதான் கரெக்ட் ஆன்சர், புரியுதுங்களா? அடுத்தது நெக்ஸ்ட், x and y are in direct proportion, x and y are in direct proportion if y equal to 20 then x equal to 8, x 8 னு போது y 20 ஆம், then the value of y when x equal to 40. அப்போ y கேக்குறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு வேல்யூ வர்ற மாதிரி வச்சுக்கலாம், புரியுதுங்களா? ரெண்டு இருக்குது இங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சுவலா டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு என்னது? x by y equal to constant, இல்லைங்களா? x by y equal to constant. இன்னொன்னு ப்ரொபோர்ஷன் என்னது? ஈக்வாலிட்டி ஆஃப் ரேஷியோஸ் இஸ் கால்டு ப்ரொபோர்ஷன், புரியுதுங்களா? ஈக்வாலிட்டி ஆஃப் ரேஷியோ இஸ் கால்டு ப்ரொபோர்ஷன். அதனால அதை முதல் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இது ரெண்டு விதமா நம்ம செய்யலாம். இது என்னன்னா, இங்க பாருங்க, இதை எக்ஸ் ஒன் இதை ஒய் ஒன்னு வச்சுக்கோ. இதை என்ன பண்ணிக்கோங்க, இதை எக்ஸ் டூ ஒய் டூன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ, சரியா டிக்கண்ண? அப்ப எக்ஸ் ஒன் இங்க என்னது? 8, 8/20, புரியுதுங்களா? ஈக்குவல் டு வேண்டாம், ரைட்டுங்களா? 8/20 ஈக்குவல் டு எக்ஸ் டூ என்னது? 40. பாருங்க, எக்ஸ் ஒன் 8, ஒய் ஒன் 20, புரியுதுங்களா? அதே மாதிரி எக்ஸ் டூ 40, ஒய் டூ தான் கேக்குறாங்க. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா டாக்கண்ணா? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணா என்ன வரும்? 8 × y2 ஈக்குவல் டு 40 × 20. அப்போ y2 equal to 40 × 20, இன்டூல இருக்க 8 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? டிவைடட் பை 8. சோ 180 இஸ் 8, 5 8s are 40. அப்ப என்ன வரும்? y2 equal to 100. y2 equal to என்னது? 100. அப்ப எதுடாக்க நான் கரெக்ட் ஆன்சர், ரைட்டுங்களா? இதையே இன்னொரு விதமா எப்படி போடலாம்னா, நமக்கு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு பார்த்தோமா,
முத இங்க xy இருக்குதா இது என்ன பண்ணிக்கோங்க இங்க பாருங்க 8/20 ரைட்டுங்களா 8/20 equal to முத கண்டுபிடிங்க இப்ப equal to k அப்ப k equal to இப்ப இதல கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிச்சா என்ன வரும் நமக்கு 2 4 8 5 4 20 அப்ப 2/5 k ஓட வேல்யூ என்ன 2/5 அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரும் அப்படினா கவனிங்க இப்ப இத கண்டுபிடிச்சோமா அதே மாதிரி அடுத்து இப்ப x/y equal to k k கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்ப இங்க என்ன இருக்குது அதே மாதிரி x/y equal to கண்ணா இங்க சைட்டா இங்க சைட்டா x/y equal to k இப்ப நீ எதுக்கு கண்டுபிடிக்கணும் இந்த எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்ப 40/y equal to ரைட்டுங்களா 2/5 ஏனா இங்க k கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க ரைட்டுங்களா இப்ப நீங்க இத கண்டுபிடிக்கலாம் cross multiply அதே மாதிரி புரியுதுங்களா இப்ப என்னது 40 into 5 equal to 2 into y so y equal to 40 into 5 divided by 2 so 1 2 is 2 2 2s are 4 இங்க என்ன வருது 20 so 20 into 5 என்ன வருது 100 so y equal to 100 அதனால ஒண்ணா இத பாருங்க இந்த இது வந்து மெத்தட் 1 புரியுதுங்களா இது மெத்தட் 1 ரைட்டா இந்த மெத்தட்ல போடு இல்ல அப்படினா இது மாதிரி முத கேவ கண்டுபிடிச்சிரு குடுத்துக்கிறதுக்கு கேவ கண்டுபிடிச்சு அத அதோட ஈக்குவேட் பண்ணீங்கனா ஈஸியா இருக்கு இது பெரிய நம்பரா இருக்கிறதுக்கு இது சின்ன நம்பரா இருக்கும் புரியுதாடாக்கனா எப்படி வேணாலும் செய்யுங்க சரியா அடுத்து இருக்கنا फोर्थ சம் இஃப் an increase in one quantity brings about a if an increase in one quantity brings about a corresponding decrease in the other ஒன்னு என்ன ஆகுது இருக்கنا இன்கிரீஸ் ஒன்னு என்ன ஆகுது டிகிரீஸ் இன் தி अदर அண்ட் வைஸ் வர்சா தென் தி டு குவாண்டிட்டிஸ் ஆஃப் வேரி எதுல டைரக்ட்லியா இன்வர்ஸ்லியா வெரி குட் எதுடி கண்ணு கரெக்ட் ஆன்சர் இன்வர்ஸ்லி ரைட்டா புரியதா புரியலையா இன்கிரீஸ் டிகிரீஸ் ஆப்போசிட்டா வந்துச்சுனாலே என்னது அது இன்வர்ஸ் இப்ப இன்கிரீஸ் இன்கிரீஸ் டிகிரீஸ் டிகிரீஸ் னு வந்திருந்தா डायरेक्टली னு சொல்லிருப்பீங்க இது என்னன்னு புரியுதாடாக்கனா அடுத்து நெக்ஸ்ட் 5th சம் y varies inversely with x இவங்களே சொல்லிட்டாங்க varies inversely அப்ப கண்டிப்பா என்னது xy equal to k ரைட்டுங்களா y if y equal to 9 when x equal to 1 அப்ப x என்னது 1 y என்னது 9 அப்ப k ஓட வேல்யூ என்ன 9 ரைட்டா அடுத்து then the value of y when x equal to 3 அப்ப அடுத்து போடலாமா xy equal to k x என்னது 3 y தெரியாது k இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க என்னன்னு போடலாம் 9 அப்ப y equal to 9 divided by 3 புரியுதுங்களா 9 divided by 3 அப்போ y equal to என்ன 3 1 3 is 3 3 3 is 9 y equal to 3 இது ஒரு மெத்தட் இருக்கு இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் இது பாருங்க இத 1 1 னு வெச்சுக்கலாம் இத என்ன பண்ணலாம் 2 2 னு வெச்சுக்கலாம் அப்ப x1 by வேற கலர்ல போட்டா இத என்ன பண்ணிக்கலாம் 1 1 இது என்னது 2 2 அப்ப x1 y1 equal to x2 y2 ஏனா ஈக்குவாலிட்டி ஆஃப் ரேஷியோஸ் தான அப்ப x1 y1 equal to x2 y2 இப்ப x1 y1 என்ன நம்ம கொடுத்திருக்கணும் 1 into 9 x2 என்னது 3 y2 தான் கண்டுபிடிக்க போறீங்க சரியா அடிக்கணும் அப்ப y2 equal to 1 into 9 என்ன 9 இங்க இன்டூல இருக்குது இந்த 3 ரைட்டா இங்க என்ன இருக்குது இன்டூல இருக்கு அப்ப இங்க வந்த டிவைடட் பை 3 சோ 1 3 is 3 3 3 is 9 y2 equal to 3 அதனால ஒண்ணா இந்த மெத்தட்ல போடலாம் இல்ல இந்த மெத்தட்ல போடலாம் எது கரெக்ட் ஆன்சர்னு தெரியதா வெரி குட் ஃபில் இன் தி ब्लैங்க்ஸ் இஃப் 30 is to 50 equal to 6 is to x அப்ப இத எப்படி இருக்கணும் எழுதலாம் 30 by
50 equal to 6 by x. Cross multiply பண்ணலாமா பண்ணக்கூடாது. இப்ப என்ன வரப்ப 30 into x equal to 50 into 6. X equal to 50 into 6 divided by 30. ஒரு 0 cancel ஆயிடும். 1 3 is 3, 2 3 is 6. அப்ப 5 2 is 10. X is 10. இல்லையா இப்படி சொல்லலாம். என்னது? Product of the means is equal to product of the extremes. அப்ப என்ன வரும்? 50 into 6 equal to 30 into x. இதேதான். புரியுதுங்களா? Product of the means equal to product of the extremes. அப்ப x equal to என்னது? 50 into 6 divided by 30. 0, 0, 1, 3 is 3, 2, 3 is 6. But 10 equal to x. புரியுதாடா கண்ணா? Product of the means. Means னா உள்ள இருக்குது. Product of the extreme. Product of the means equal to product of the extremes. இல்லாட்டி இப்படி போடலாம். ரைட்டா? Seventh sum. The side of the rhombus and perimeter are in dashed proportions. ஒன்னு லெடிக்கண்ண. Side. இப்ப இது ஒரு rhombus. சரிங்களா? இப்ப இது வந்து 2, 2, 2, 2. அப்ப இதனோட perimeter என்னது? 2 plus 2 plus 2. 4, 2 is 8. இப்ப side வந்து increase பண்ணிரு. புரியுதுங்களா? Measurement of the side is increased. இப்ப 4, 4, 4, 4. அப்ப perimeter என்னாகுதுன் பாருங்க 4 plus 4 plus 4 நான் என்னாது 16. புரியுதுங்களா? அப்ப when the length of the sides increased then the perimeter also increased. புரியுதுங்களா? If the length of the side is decreased then the perimeter also decreased. அப்ப என்ன proportion அது? Direct proportion. என்ன proportion? Direct proportion. சரியாடிக்கனே? Increases, increases. Side increase ஆகும் போது, perimeter increase ஆகும். இப்ப இதுவே அப்படியே vice versa வாங்க. Side decrease ஆகும் போது, perimeter என்னாவது? Decrease ஆகும். So, increase, increase, decrease, decrease. அப்ப என்ன proportion? Direct proportion. சரியாடாக்கனா?